ஹலோ ஹலோ, சொல்லுங்க. நான் வேலூர்ல இருந்து பேசுறேன்ண்ணா. சொல்லுங்க. ஆமாச்சே, எந்த சங்கத்துல இருக்கீங்க? இல்லங்கண்ணா, இல்ல சங்கத்துல ஏதோண்ணா. என்ன வண்டி வச்சிருக்கீங்க? டிசைர் டூர்ண்ணா. எத்தனை வண்டி வச்சிருக்கீங்க? ஒரு வண்டி தாண்ணா. டூஸ் அண்ட் டிராவல்ஸ்ல ஓட்டுறீங்களா இல்ல ஒன் வே கால் டாக்ஸி அந்த மாதிரி ஓட்டுறீங்களா? இல்லண்ணா, இது மாதிரி சென்னையில ஓலால ஓட்டு இருந்தாங்க. சரி. அதுக்கப்புறம் இப்ப பெட்ரோல் வண்டி எடுத்ததுனால கட்டுப்படி ஆகணும், வண்டி ஊருக்கு எடுத்துட்டு வந்துட்டேன்னா. சரி, சென்னையில ஒரு டிராவல்ஸ்ல அக்ரிமெண்ட் போட்டு விட்டதுங்க. வண்டி விட்டு நான் ரெண்டாவது நாள்ல இருந்து ஜிபிஎஸ் போறதுக்காக கேக்குறேன். இதோ அதோன்னு 20 நாளா ஏமாத்திட்டே இருக்காங்கண்ணா. ஜிபிஎஸ் போறதுக்குங்க. இப்ப கேட்டா என்னன்றாங்க, வண்டி 3 மாசம் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ 1 வீக்கா வண்டி ரிட்டர்ன் கொடுத்துறோம் அப்படின்ட்டாங்க. அதையும் இன்னைக்கு நாளைக்கு ஏமாத்திட்டு வந்துட்டு இப்ப கேட்டாக்க என்னன்றாங்க, வண்டி ரிட்டர்ன் தர முடியாது 3 மாசத்துக்கு இல்ல அப்படின்றாங்க. சரி, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண, உங்க அண்ணன் தான் டிராவல்ஸ், அவருக்கு நம்பர் கொடுங்க, நான் கால் பண்ணி பேசிக்கிறேன் அப்படின்னதுக்கு, வண்டி எல்லாம் தர முடியும், என்ன பண்ண முடியும், முடிஞ்சது பாத்துக்கோ அப்படின்ட்டு சொல்றாங்க. இல்ல, ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் அவங்க கையில இருக்கு, பிளஸ் வண்டியும் விட்டாங்க. அது ப்ராப்பரான ஒரு ஜிபிஎஸ் போறதுக்குன்னு கேட்டா அதுக்கு அப்படியே பின் வாங்கிட்டே போறாங்க. என்ன நீங்க படிச்சிருக்கீங்க? பிஎஸ் நர்சிங்னா. பிஎஸ்சி நர்சிங்கா? நர்சிங்ல இல்லாத வாய்ப்பா இந்த மோட்டார்ல வந்துறப்போ சொல்லுங்க. சரி, விடுங்க. இல்ல, உங்களுக்கு காயப்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, சரிங்களா? ரெண்டாவது, எத்தனை வருஷமா இந்த தொழில் பண்றீங்க? ஒரு 5 வருஷமா இருக்கு. 5 வருஷமா? சரி. இப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு இப்ப 28ண்ணா. 28ண்ணா? சரி, நான் சிம்பிளா கேக்குறேன். உங்க தொழில நீங்க தான் ஜாம்பவம். உங்களால ஓட்டி கட்டுப்படி ஆக முடியலன்னு போகும்போது இன்னொருத்தி உங்களுக்கும் பேமெண்ட் கொடுப்பான்னு எப்படி நம்புறீங்க? டியூனா கட்டினா போதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளனதுனால அது நீங்களே உட்காந்து ஓட்டி கட்டலாமே. இல்லைன்னா டியூ கட்டலனாலும் பரவாயில்லன்னு தூக்கி போட்டு போக வேண்டியது என்னங்க? இது இது நிறைய திட்டதனம் பண்றாங்கன்னு நீங்க யாரு என் நம்பர் கொடுத்தா உங்களுக்கு? ஜிபிஎஸ் மாட்டணும்னு சொல்லி நான் கேட்டதுக்கு இது வரைக்கும் எனக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க, வண்டியை கண்ணில் காட்ட மாட்டாங்க, பேமெண்ட்டும் தர மாட்டாங்க. சரி, பேமெண்ட் எப்போ விட்டீங்க வண்டி? வண்டி 8ஆம் தேதி விட்டதுண்ணா. இன்னும் 22 நாள் ஆகுது. 22 நாள் ஆகுதா? இந்த மாதிரி வண்டியும் கண்ணில் காமிக்க மாட்டாங்க, வண்டி இருக்கான்னு தெரியல, இது வண்டியை வச்சு ஏதாவது கள்ளக்கடத்தல் பண்ண போறாங்கன்னு ஒரு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. உடனடியாக என்னோட வாகனத்தை வந்து மீட்டு தருமாறு கேட்டுக்கிறேன். சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனத்து மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதையும் வலியுறுத்துறேன் அப்படின்னு சொல்லி போய் புகார் கொடுங்க. புகார் கொடுத்தீங்கன்னா போன் பண்ணி வண்டி எடுத்துன வர சொல்லுவாங்க, சரிங்களா? பேமெண்ட் இந்த 22 நாளுக்கு பேமெண்ட் எல்லாம் மறந்துருங்க, சரிங்களா? அதெல்லாம் வராது. வண்டி கைக்கு வந்து 21000 அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால அது நீங்க கட் பண்றீங்க, இல்ல அவன் அதுக்குன்னு இன்னொரு 10 நாள் 20 நாள் இருப்பான், சரிங்களா? வண்டி திருச்சியில இருக்குது, கும்பகோணத்துல இருக்குது, அங்க இருக்குது, இங்க இருக்குதுன்னு இருப்பான். நீங்க போய் முதல்ல புகார் கொடுத்து ஏமாத்துறாங்க. அப்படிதான் சொல்லுவான். ஏங்க, இந்த மாதிரி திருட்டு தொழில் பண்றதுக்குன்னே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நீங்க என்னங்க, நீங்க இந்த மாதிரி எல்லாம் போய் வண்டியை விட்டு யாராவது அதுக்குதான் சங்கத்துல இருக்கிறீங்களான்னு கேக்குறது. ஏதாவது இந்த பிக்கப் லைன் குரூப் அந்த மாதிரி வாட்ஸ்அப் குரூப் ஏதாவது இருக்கீங்களா? வேலூர் குரூப்போட குரூப் அட்மின் என்ன பண்ணினு இருக்கிறாரு? இதெல்லாம் தகவலே கொடுக்க மாட்டாரா? டீடைல்ஸ் எல்லாம் தெரியாதுண்ணா. ரோட்ல போறீங்க, இந்த இடத்துல குழி இருக்குதுன்னா ஏத்தாப்புல வர வண்டிக்கு குழி இருக்குதுக்கா போவாதீங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க. அப்புறம் இப்ப என்ன பண்றீங்க? இப்ப இங்க வேலை செய்யறேன் ஊர்ல. இதாங்க, அதாவது படிச்ச படிப்புக்கும் படிச்ச தொழிலுமே செய்யறது நல்லது இல்லையா? நம்மளுக்கு தெரிஞ்ச தொழில் செய்யறது நல்லது. இத போய் இந்த மாதிரி வண்டியை விட்டுட்டு நீங்க வந்து எப்படியும் ஒரு 3-3.5 லட்சம் வருமா? ஆல்டோ தானே? இல்லண்ணா, டிசைர் டூர் நான் எடுத்தா 3 மாசம் தானே ஆகுது. டிசைர் டூர் எப்படி? பெட்ரோல் வண்டி, எல்பிஜியா, சிஎன்ஜியோட வர? பெட்ரோல் வண்டிண்ணா. சிஎன்ஜி இல்லாம பெட்ரோல் மட்டும்ங்க. இப்ப புது வண்டிண்ணா, 3 மாசம் ஆகுது எடுத்து. வண்டி எடுத்தே 3 மாசம் தான் ஆகுதா? ஆமாண்ணா. சென்னையில ஓட்டினா மைலேஜ் வரல, 15 கூட டச் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு வந்தேன்.
சரி, அட்லீஸ்ட் அது சிஎன்ஜி கன்வர்ஷன் ஆகுது போட்டு, இப்ப சிஎன்ஜி தான் வர ஆரம்பிக்குதுல்ல, அதே அட்லீஸ்ட் அதையாவது போட்டு விலை கம்மியாவதுன்னு போட்டு சிஎன்ஜி போடலாம். இவனும் ஓலால அக்செப்ட் பண்ண மாட்டேன், டிக்கி ஷார்ட் ஆகுது அப்படின்றாங்க, அதனால புக்கிங் வராதுன்னு சொல்லிட்டு சிஎன்ஜியும் போடலங்க. சரி பார்த்து பார்த்து கடைசியில வேற யாருன்னா விட்டா டியூ தானே ஆகும். என்ன ஃபைனான்ஸ் எவ்வளவு கட்டினீங்க வண்டிக்கு? வண்டிக்கு 230 கட்டணும்னா சொல்ல மாட்டலாம். 230, 5 வருஷமா இருக்கிறேன்றீங்க, இப்போ இந்த கொரோனாக்கு அப்புறமா 3 மாசத்துக்கு முன்னாடி புது வண்டி வாங்கினேன்றீங்க, என்னங்க? அதான் லாக்டவுன்ல வண்டி வித்துட்டேன், வண்டி வாங்க சொல்லி. இல்ல நான் ஆல்ரெடி டிசைர் வச்சுட்டு இருந்தேன்னா, லாக்டவுன்ல வண்டி வித்தாச்சுங்க. சரி, நல்ல காரியம் செஞ்சீங்க, அது அப்படியே அதோட விட்டுருக்க வேண்டியதுன்னு. சரி, வேற எதுவும் ஃபீல்டு இல்லைன்னு சொல்லிட்டு இதுல இருந்துட்டோம் அப்படின்ட்டு சரி நம்மளாச்சும் ஓட்டலான்னு பாத்தேங்க. கடைசியில டீசல் வண்டி வராதனால எங்கேயோ லாக் ஆயிட்டாங்க. போய் புகார் கொடுங்க, புகார் கொடுத்துட்டு எப்படி இருந்தாலும் அது ஒரு 10 நாள் எடுத்துருவாங்க சரிங்களா. 2-3 நடை ஏறி இறங்கி இன்ஸ்பெக்டரை பார்த்து கெஞ்சி கூத்தாடி சார் வண்டியை மட்டும் மீட்டு கொடுத்துருங்க சார் போதும் சார்னு சொல்லி கேட்டு வாங்குங்க சரிங்களா. அவங்க ஏதாவது செக்கு கொடுத்துருக்காங்களா? இல்ல இல்ல எதுவும் தரல, அந்த ஆதார் டீடைல்ஸ் அப்புறம் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அக்ரிமெண்ட் காப்பி இருக்குங்க. அக்ரிமெண்ட் காப்பி இருக்கா? வச்சு கொண்டு போய் கொடுங்க, கொடுத்துட்டு அக்ரிமெண்ட்ல 3 மாசம் இது அது அப்படின்னா. ஒரு சின்ன இஷ்யூ என்ன ஆச்சுன்னாங்க, ஆல்ரெடி நான் வண்டி லாக்டவுன்ல விட்டதுனால சிபில் டிஃபால்ட் காட்டிட்டே இருந்ததுங்க. நான் வண்டி வந்து இப்ப என் பேர்ல பைனான்ஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் பேர்ல வண்டி எடுத்துட்டேங்க. இல்லங்க, ஆனா இப்போ அக்ரிமெண்ட் போட்டது அதுதான் ஆனவனா அக்ரிமெண்ட் போட்டிருக்க, அக்ரிமெண்ட் போட்டிருக்குன்னு பேசுறாங்க. அது எதுனா செல்லுபடி ஆகாமல அந்த அக்ரிமெண்ட்க்கு லீகலா பார்த்தா செல்லாது, நீங்க ரைட்ஸ் கிளைம் பண்ண முடியாது. இது வண்டிக்கான ரைட்ஸை நீங்க கிளைம் பண்ண முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் போச்சுன்னா உங்க ஃப்ரெண்டு அவரு தான் கூட்டிட்டு போய், ஆமா அவர் பேர்ல தான் ஃப்ரெண்டை கூட்டு போன. ஏங்க இந்த மாதிரிலாம் வண்டி எடுக்கிறீங்க? நாளைக்கு நண்பருக்கு சிபில் ஏறிச்சுன்னா உங்களை தான் சட்டையை பிடிப்பாரு. ஆமா பாருங்க, வேலூர்ல ஒரு பிரச்சனை, ஒரு உதவி தேவை. யாரு நீங்க பேருனது? நிஷாவா? தாமஸ் 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 இருக்கிறாரு அப்படின்ட்டு நான் தேடி இருக்க முடியுமா சொல்லுங்க. சங்கத்துல இருந்தா தானே உங்க தேவைக்கு நீங்க வரீங்க, அப்ப சங்கத்துக்கு தேவை உங்களை மாதிரி இன்னொருத்த தேவைக்கு நான் வந்து நிக்கணும்ல. இப்ப முடிச்சு சொல்றீங்களா? முடிச்சூர்ல நாளைக்கு பிரச்சனை தீரலன்னா திருப்பி என்ன தானே கூப்பிடுவீங்க? இப்ப எங்க சங்கத்துல இருக்கிறவங்க 4 பேர் வந்து வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து உங்களுக்காக நிப்பாங்களா சொல்லுங்க. இல்ல நான் இதுல ஜாயின் பண்றது டீடைல்ஸ் தெரியலண்ணா, இப்ப தெரியுது இல்லண்ணே, இப்ப தேவைன்னு வயிறு வலி அதான். சரி விடுங்க, போய் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து பாருங்க என்ன ஆச்சுன்னு எனக்கு அப்டேட் பண்ணு. சரிங்கண்ணா, ஓகேண்ணா. அந்த இது கம்பெனி பேர் என்ன? சாய் கேப்ஸ்ண்ணா. சாய் கேப்ஸா? ஆமாண்ணா. எங்க இருக்குது கரெக்டா? கரெக்டா வந்து முடிச்சூர் மதனபுரம் மெயின் ரோடு நம்பர் 11/A. சாய் கார் சார்ண்ணா. பேரு? அவங்க ப்ரொபரேட்டர் பேரு? ப்ரொபரேட்டர் பேர் வந்து தமிழரசுங்க. தமிழரசனா? தமிழ்னு பேர் வைக்கிறோம் எல்லாமே வில்லங்கத்துல தான் இருக்கிறாங்க. சரி ரைட், சரி சரி பாருங்க பாத்துட்டு. சரிங்கண்ணா.